வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை கால் ஜென்ரேட் செல் கால்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீயஸ் டே வந்து மார்க்கெட் க்ளோசிங் அப்போ பை கால் வந்து பண்ணி ஃபினிஷ் ஆயிருச்சு ஸோ நமக்கு இதில் கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ கரண்டில் ஒரு கால் இருக்குனா நெக்ஸ்ட்டு புதுசாக மா ஆப்போசிட் கால்ஸ் தான் வந்து வரும் ஸோ கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட்டு செல் கால் தான் வந்து ஜென்ரேட் பண்ணும் இல்லாட்டின்னா அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் அந்த பையிங் ட்ரெண்டில் அப்படியே க்ரீன் கலர் கேண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆனது நைன் ஃபிஃப்டீனுக்கு ஆனது பை ட்ரெண்டில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆச்சு ஸோ அப்படியே ப்ரியஸ் டேனுடைய ட்ரெண்டு தான் இன்றைக்கும் கண்டினியூஷனில் போயிட்டுருக்கு இருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நமக்கு எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது எப்போ மாறுது அப்படின்றத நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட் ஆரட்டும் ஆக்சுவலி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால் நமக்கு லைவ் மார்க்கெட் வந்து ஷோ பண்ண முடியல நமக்கு என்ன செல் கால் வந்துச்சுன்னு காட்டிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டிக்கு அப்புறம் செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி டூவில் வந்த செல் கால் ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இன்னமும் அந்த ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போய்ட்டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம டெய்லி வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு கால் ஜென்ரேட் ஆறக்கு முன்னாடி எப்படி இருக்கும் மார்க்கெட் எப்படி கேண்டல்ஸ் இருக்கும் அது ஜென்ரேட் ஆனோன்னு எப்படி இருக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் எப்படி இருக்கும்னு கம்ப்ளீட்டாக வந்து ஷோ பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம இதான் வந்து ஓப்பனிங் இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே தான் காட்டியிருந்தோம் நைன் ஃபிஃப்டீன்க்கு இப்படி தான் ஓப்பன் ஆச்சு அடுத்து அந்த பை ட்ரெண்டு தான் வந்து ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் இருந்தனால கேண்டல்ஸ் எல்லாமே க்ரீன் கலர்லேயே தான் இருந்துச்சு பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னு நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டிக்கு வந்து ரெட் கலரில் மாறுது ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்சிலேயே ட்ரேடிங் போனாலும் அடுத்து மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கினால் ஃபிஃப்த் மினிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ அந்த செல்லிங் ரேஞ்ச்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டியில் போகுது ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது தேர்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி டூ டார்கெட் அச்சீவ் பண்ணது தேர்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ஸோ இது வந்து வீக்லி புட் ஆப்ஷன் தான் நாளைக்கு எக்ஸ்பரி ஆக போகிற புட் ஆப்ஷன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏன் ஷோ பண்ணுறோம்னா நீங்கள் டேரெக்டாகவும் ஆக்சுவலி ஆப்ஷன்லேயே கால்ஸ் வந்து உங்களால் அதில் பார்க்க முடியும் இதில் பாருங்கள் செவன் ஃபிஃப்டீனுக்கு பை பண்ணலான்னு டென் டுவெண்ட்டி ஒன்றுக்கு வந்திருக்கு எயிட் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறோம் இந்த மணி ஆப்ஷன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் அளவுக்கு இருக்கும் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறதும் நல்லா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காண்டி ஷோ பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி அடுத்த மணிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சர் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃப்யூச்சரில் செல்லு இல்லை பை அந்த மாதிரி வரும்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதில் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனாக க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ வர பாயிண்ட்ஸாக அந்த மாதிரியும் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் நீங்கள் டேரக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் மணி ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி கால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு தெளிவாக வந்து வந்துடும் கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் யார் வேணாலும் ட்ரேட் பண்ண முடியும் பட் ஒரு விஷயம் என்னன்னா சார்ட்டை வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணால் தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கே என்னென்னா அப்படியே கேண்டில் கலர் மாறும் ஸோ பைட்ரென்னா க்ரீன் கலரில் கேண்டில் மாறும் செல் ட்ரென்னா ரெட் கலர் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம புட் ஆப்ஷன் பார்த்தோம் ஏன்னா வாங்கணுன்றக்காண்டி புட் ஆப்ஷனில் பாருங்கள் பை கால் வந்து கரெக்டாக டென் டுவெண்ட்டி உனக்கு வந்திருக்கு வரும்போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் அதே இப்போ ஒரு செல் கால் அப்படிங்கிறது நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் ப்ரியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூட நல்லா தெளிவாக வந்து இருக்கும் ஸோ அதிலேயே வந்து நம்ம ஒரு கால் ஜென்ரேட் ஆகவே கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகும் அது எப்படி மூவ் பண்ணணும்னு ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் முடிஞ்சதை வந்து காட்டுறோம் ரெக்கார்ட் பண்ணாலும் ஒரு சின்ன நேரம் அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷான ஷோ பண்ணுறோம் ஸோ ப்ரியஸ் வீடியோ வந்து லைவாகவும் இருக்கும் நீங்கள் அது பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஒரு கால் செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஜெனரேட்டான கால் இப்படி தான் இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட்டை ப்ரேக் அவுட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமா டெய்லி நீங்கள் அந்த ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணுறதா உங்கள் வேலையாக இருக்கும் அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் தேங்க்யூ